வெல்கம் டு லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற டாபிக் வந்து மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் இம்பிபிஷன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிக்சரை பார்ப்போம் இந்த பிக்சரில் வந்து நம்ம ட்ரை ரேசின்ஸ் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கோம் அதை வந்து வாட்டரில் வைக்கிறோம் வாட்டரில் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகும் ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ்க்கு அப்புறமா என்ன ஆகும்னா இந்த ரேசின்ஸ் எல்லாம் அந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் என்ன ஆகும் ஸ்வெல் ஆகிடும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும் நல்லா வீங்கினா மாதிரி ஆகிடும் ஸோ இதுதான் என்னன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இம்பிபிஷன் என்ன இட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் டிஃப்யூஷன் அண்ட் இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா சாலிட் அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் கெட்ஸ் ஸ்வெல்ட் அப் அண்ட் இந்த சாலிடை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் இட் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர் டு ஃபார்ம் அ சொல்யூஷன் பட் இன்கிரீசஸ் இன் வால்யூம் அப்போ இந்த பிக்சரில் இந்த ட்ரை கிரேப்ஸ் என்ன ஆகுது இது இந்த வாட்டரில் டிசால்வ் ஆகலை பட் ஆனால் என்ன பண்ணுறது அந்த வாட்டரை அப்சார்ப் பண்ணிவிட்டு அதோட வால்யூம் அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இந்த ப்ராசஸ் தான் இம்பிபிஷன் சொல்கிறோம் ஸோ இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை சீட்ஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் இப்போ சீட்ஸ் வந்து வாட்டர் அப்சார்ப் பண்ணி ஸ்வெல் ஆகிறதுனால தான் ஜெர்மினேட் ஆகுது இந்த மாதிரி ஒரு இம்பிபிஷன் ப்ராசஸ் இருக்கலைன்னா சீட் ஜெர்மினேட் ஆகி சீட்லிங் ஃபார்ம் ஆகி சாயில் இருந்து வெளியில வறுத்துக்குண்டான வாய்ப்பே இருந்திருக்காது அடுத்ததான் एक्टिव ट्रांसपोर्ट इप हम पासिव ट्रांसपोर्ट पाथோம் पासिव ट्रांसपोर्ट एनर्जी यूज ए आगले अप एक्टिव ट्रांसपोर्ट ना एन एक्टिव ट्रांसपोर्टला एनर्जी इज यूटिलाइज्ड सो so, एक्टिव ट्रांसपोर्ट यूटिलाइजस एनर्जी टू तो पंप मॉलिक्यूल्स அகேன்ஸ்ட் அ கன்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இப்போ அகேன்ஸ்ட் கன்சன்ட்ரேஷன் கிரேடியன்னா என்ன ஃப்ரம் லோவர் கன்சன்ட்ரேஷன் டு ஹையர் கன்சென்ட்ரேஷன் டவுன் த கன்சன்ட்ரேஷன் கிரேடியன்னா என்ன ஃப்ரம் ஹையர் கன்சன்ட்ரேஷன் டு லோவர் கன்சன்ட்ரேஷன் ஸோ இது வந்து இந்த அகேன்ஸ்ட் த கன்சன்ட்ரேஷன் கேட் அதாவது லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் மாலிக்யூல்ஸ் எடுத்துகிட்டு போனோம்னா அது அது யார் பண்ணுவாங்கன்னா மெம்பரேன் செல் மெம்பரேனில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் தான் அந்த வேலையை பார்க்கும் ஸோ அந்த மாதிரி வேலை பண்ணும்போது எனர்ஜி இஸ் யூஸ்ட் டு கேரி சப்ஸ்டான்சஸ் அக்ராஸ் செல் செல் மெம்ரைன் வழியாக அந்த சப்ஸ்டான்சஸை போகணும் எடுத்துகிட்டு போகணும்னா எனர்ஜி யூஸ் பண்ணும் அந்த மெம்ரைன்ல இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் அண்ட் இந்த மாதிரி அந்த மாலிக்யூல்ஸ் அந்த சப்ஸ்டான்ஸை கேரி தான் பண்றதான் சொல்கிறோம் பம்ப் பண்ணுற மாதிரி ஸோ அந்த ட்ரான்ஸ்போர்ட் எப்படி எந்த இடத்துல எந்த இடத்துக்கு போ ஆகுதுன்னா லோவர் டு ஹையர் இதை தான் நம்ம அப் ஹில் டிரான்ஸ்போர்ட்னு சொல்றோம் அப் ஹில் ஹில்னா என்ன ஒரு குட்டி மவுண்ட் அப் ஹில் என்ன மலை மேலே ஏற மாதிரி மலை மேலே ஏறுறதுக்கு நிறைய எனர்ஜி தேவை இறங்கணும்னா நம்ம ஈஸியாக இறங்கிடலாம் ஸோ இந்த அப்ஹில் டிரான்ஸ்போர்ட் மாதிரி இருக்கு ஸோ எனர்ஜி இஸ் மோ யூட்டிலைஸ்ட் மோர் இப்போ இந்த பிக்சரை பார்த்தோம்னா இது செல் மெம்பரேன் இங்கே சப்ஸ்டான்ஸோட கன்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கு இங்கே உள்ள அதிகமாக இருக்கு ஸோ அகேன்ஸ்ட் தி கன்சன்ட்ரேஷன் கிரேடிங் இது வந்து மெம்பரேன்ல இருக்கிற புரோட்டீன் ஸோ இந்த புரோட்டீன் என்ன பண்ணுறதுன்னா கம்மியாக இருக்கிற கன்சன்ட்ரேஷன்லேருந்து அதிகமாக இருக்கிற கன்சன்ட்ரேஷனுக்கு இந்த பார்ட்டிகல்ஸை எடுத்துகிட்டு போகுது So ada பம்ப் பண்ணுறது உள்ள ஸோ இந்த மா இந்த மாதிரி பண்ணும்போது எனர்ஜி ஏடிபி இஸ் யூட்டிலைஸ்ட் ஸோ இதை தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம் இப்போ இது ஒரு சும் ஒரு சின்ன டெய்லி லைஃப் எக்ஸாம்பிளில் பார்க்கணுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த பிக்சரை வந்து இந்த ஃபுல் பா இந்த சைடு இருக்கிற இந்த போர்ஷனை ஒரு கேஜி கிளாஸாக எடுத்துக்கலாம் இப்போ குழந்தைகளை வந்து ஸ்கூலில் அட்மிஷன் கேஜியில் அட்மிஷன் பண் அட்மிட் பண்ணும்போது சில குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம் சீக்கிரமாக கிளாஸ்க்குள்ளே போயிடும் அழாது எதுவுமே டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணாமல் உள்ளே போயிடும் ஸோ இப்போ இது ஒரு கிளாஸ் எடுத்துட்டோம்னா இந்த கிரீன் கலர் பாக்ஸஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டோம்னா இதுதான் டீச்சர் இங்கே நின்றுட்டு இருக்காங்க கிளாஸோட என்ட்ரன்ஸ்ல அப்ப இந்த குழந்தைகள்லாம் கிளாஸ்க்கு வெளியில நிற்கிற குழந்தைகள்லாம் கிளாஸ்க்குள்ள எட்டி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு டாய்ஸ் இருக்கு வால்ஸ் எல்லாம் நல்லா பெயிண்டடா இருக்குன்னா அதுகளாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள தானாவே போயிடுறது ஆனா கரெக்டா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது சில 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 ஒன்று ரெண்டு பசங்க என்ன குழந்தைகள் என்ன பண்றதுன்னா அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசுல அழ மிஸ் என்ன பண்ணுவாங்க ஓகே போங்க நான் சொல்லி அந்த அந்த பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வருவாங்க இந்த ஆல்ரெடி உள்ள இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணிருக்கு தானாவே உள்ள வந்துடுத்து எனர்ஜி ஒன்றும் யூஸ் பண்ணல டீச்சர் இது வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட் பட் ஆனா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு வரும்போது நம்ம என்ன எமே சம் எனர்ஜி அவங்க அவங்களை கதை சொல்லியோ சாக்லேட் கொடுத்தோ ஏதாவது அவங்கள பேம்பர் பண்ணி உள்ள கூட்டிட்டு வரும்போது சம் எனர்ஜி ஸ்பெண்ட் தேர் பை த டீச்சர் ஸோ இதை தான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரெஸ் பண்ணினீங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்